புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேரூராட்சி அலுவலகத்தின் பின்புறம் மலைபோல் குவிக்கப்பட்ட குப்பைகள் அகற்றப்பட்டன. இதனால் அங்கு வசிக்கும் இருளர் இன மக்கள் புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். விக்கிரவாண்டி பேரூராட்சி அலுவலகத்தின் பின்புறத்தில் உள்ள குளத்தங்கரை அருகே இரண்டு தலைமுறைகளாக 30க்கும் மேற்பட்ட இருளர் இன குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் அந்த பகுதியில் பேரூராட்சி நிர்வாகம் குப்பையை மலைபோல் குவித்து வைத்துள்ளதோடு அங்கு பன்றிகளும் மேய்வதால் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக வருத்தம் தெரிவித்தனர். இதனால் தங்கள் குழந்தைகளின் உடல்களில் ரணங்கள் ஏற்பட்டு ஆறா வடுவாய் உள்ளதாக கண்ணீர் வடித்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. அதன் எதிரொலியாக அப்பகுதியில் இருந்த குப்பைகள் முழுவதும் அகற்றப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளதால் இருளர் இன மக்கள் கண்ணீர் மல்க புதிய தலைமுறைக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஏரியுமே குப்பை கொட்டி ரொம்ப இதுவாக இருந்தது. மழை பெஞ்சி ரொம்ப சேடங்கிடமாக இருந்தது. பண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது. பேரூராட்சிங்க வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்து இப்போ நாங்கள் விளம்பரம் பார்த்தவ அவங்க நடவடிக்கை எடுத்து அவங்க அந்த கிளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த வாசனையும் எந்த இதுவும் கிடையாது. பண்ணிங்களும் இங்கே வரத்து கிடையாது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் வந்து இப்போ வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வந்து குப்பை கிடங்கெல்லாம் அகற்றி அந்த பன்றியெல்லாம் வந்து அகற்றி இருக்கிறாங்க. அது நாங்கள் புதிய தலைமுறைக்கு வந்து நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். மேலும் அந்த இருளர் இன மக்களுக்கு மாற்று இடத்தில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பேரூராட்சி தலைவர் அப்துல் சலாம் தெரிவித்துள்ளார். இருளர் இனத்துக்கு பட்டா வழங்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சுருக்கோம். வெகு விரைவில் அவர்களுக்கு பட்டா வழங்கி அடிப்படை வசதியும் செய்து தருவோம். அதேமாதிரி புதிய தலைமுறையில் அந்த குப்பை கொட்டுறதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது இப்போ நாங்கள் வந்து செஞ்சதில்லை. அது ஒரு 15 வருஷம் முன்ன கொட்டினது. இப்போ அதையும் சரி பண்ணி எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு இப்போ அந்த பக்கத்தில் நல்லா சரி பண்ணி வச்சுருக்கோம். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மோகனிடம் கேட்டதற்கு இருளர் இன மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் அசாத்.